ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பாக்குடி தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான தொழிலுங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து எடுத்து பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தொழிலுங்க இது. இந்த தொழிலோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து அதிகளவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இடத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்குங்க இது. ஸோ இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட் தானுங்க. ஆனால் மாதம் குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100,000 கம்மி இல்லாமல் இந்த தொழில் மூலமாக நம்ம சம்பாதிக்க முடியுங்க. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா அகர்பத்தி மேக்கிங் பிஸ்னஸுங்க. கோயில் மற்றும் வீடுகளில் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த அகர்பத்தி நம்ம தயாரிக்க போகிறோங்க. இந்த தொழில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த அகர்பத்திகளெல்லாம் நம்ம தயாரித்து நம்ம நீட்டாக நம்ம பேக் பண்ணி நம்ம கடைகளுக்கு சேல் பண்ண போகிறோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது முத கொண்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தொழில் தொடர்பான வீடியோ பதிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்றுனாச்சும் உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ அனைத்து வீடியோக்களையும் போய் பாருங்கள். ஸோ இந்த அகர்பத்தியோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதிக அளவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துச்சுன்னா இதோட டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குங்க. இந்த அகர்பத்தி பாக்கெட்டுகளோட ரேட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஸ்டிக்ஸை பொறுத்து இதோட ரேட்டுகளும் வந்து மாறுதுங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையிலிருந்து 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா மாறுதுங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் 90% மேலே இந்த அகர்பத்திகள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 2019 வந்து பார்த்திங்கன்னா 200 டன் வந்து அதர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, நீ அகர்பத்தி எப்படி நம்ம தயாரிக்கலாங்கன்னு அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த அகர்பத்தி தயாரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கறித்தூளுங்க, செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா மரத்தூள், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிகட் பவுடர், ஸோ நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உடன் ஸ்டிக்ஸுங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவைப்படுதோ அதுக்கு உண்டான லிக்யூடுங்க. இந்த ஆரணா இருந்தால் போது நம்ம இந்த தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். சரி ஓகே, இந்த அகர்பத்தி நம்ம தயாரிக்க ஒரு மிஷின் தேவைப்படுதுங்க. அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிளான சின்ன மிஷின் தாங்க இது. உங்கள் வீட்லேயே வந்து ஒர்க் பண்ண முடியும் இந்த மிஷின் வச்சு. சிங்கிள் பேஸில் ஒர்க் ஆகக்கூடிய மிஷின் தாங்க இது. இந்த மிஷினோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அகர்பத்தி மேக்கிங் மிஷின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் மூலமாக தான் நம்ம வந்து இந்த அகர்பத்திகள் நம்ம வந்து தயாரிக்க போகிறோம். சரி ஓகே, இது எப்படி நம்ம தயாரிக்கலான்னு நம்ம பார்த்தலாம். சரி ஓகே, இந்த அகர்பத்திகள் நம்ம தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணணுங்கிற ஃபார்முலா பற்றி நம்ம பார்த்தலாம். நம்ம 1 கிலோ நம்ம அகர்பத்தி பவுடர் நம்ம தயாரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கறித்தூள் மரத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 900 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 900 கிராம்ஸில் ஜிகட் பவுடர்னு சொல்லுவாங்க, அது ஒரு 100 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து 1 கிலோ அகர்பத்தி பவுடரில் எவ்வளோ வாட்டர் மிக்ஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 600 மில்லி லிட்டர் வந்து நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் நம்ம சேஃப்டியாக போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய வாசனை திரவியம் இருந்துச்சுன்னா இந்த வாட்டர்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கேற்ற ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடச்சிரும். சரி ஓகே, நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அகர்பத்தி பவுடர்களெல்லாம் நம்ம மிஷின் மூலம் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரே இருக்குங்க, அதில் நீங்கள் இன்புட்டில் லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இன்புட்டில் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த உடன் ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மிஷினே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5000 அகர்பத்தி ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து இந்த அகர்பத்தி ஸ்டிக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த அகர்பத்தி ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் நம்ம 50 ஸ்டிக்ஸ் வந்து நம்ம லோட் பண்ண முடியும். ஸோ 5000 ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 பாக்ஸில் நம்ம வைக்க முடியுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் நம்ம 5000 ஸ்டிக்ஸ் எடுக்க முடியும். ஸோ 100 பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். நம்ம 1 பாக்ஸ் தயாரிக்க ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா தாங்க. எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்போர்ட் அனைத்து உட்பட வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா ஆகுது. இதை நம்ம 50 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ண முடியும். இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. மிஷினோட மாடலை பொறுத்து இதோட கெப்பாசிட்டி பொறுத்து இதோட ரேட்டுகளும் மாறுது. ஸோ அடுத்த வந்து இந்த ரா மெட்டீரியல் ரேட்டுகளை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கறித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவே வந்து 25 ரூபாய்க்குள்ளே கிடச்சிருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடன் பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவே 12 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து ஜிகட் பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவே 30 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. அகர்பத்தி உடன் ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவே வந்து 12 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக கடையில் போய் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம்.
நம்ம தயாரித்த இந்த அகர்பத்திகளை நம்ம பிராண்ட் நேமில் நீட்டாக நம்ம பேக் பண்ணிவிட்டு நம்ம இதை எங்கே சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன மளிகை கடைகள் முதற்கொண்டு நம்ம அனைத்து இடங்களையுமே இதை சேல் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் தயாரித்த இந்த அகர்பத்திகளை உங்கள் குவாலிட்டி வந்து கஸ்டமருக்கு பிடிச்சிச்சின்னா தொடர்ந்து உங்கள் பிராண்ட் தான் வாங்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனைத்து கடைகளுக்கும் போய் ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் உங்களுக்கு வர வர அதற்கேற்றப்போ வருமானமும் உங்களுக்கு அதிகமாக தான் ஆகுங்க. ஸோ இந்த தொழில் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு வருமானம் பார்க்க முடியும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இதை எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கொண்டாட உங்களை வந்து பார்க்குறேன். பை.